Subscribe to Meghna Official and don't forget to click the bell icon. Hi viewers, welcome to my channel. Today in the video la enna paaka porona kaavalargal enga thappu senjalum adha todandu namba kekkakoodiya seidhi enna nu paathinga sambandhapatta nabar aayira padai pirivukku maatram seidapattar endradhaan. அப்படி மாற்றம் செய்யப்படும் அந்த நபர் ஆயுதப்படையில் என்ன தான் செய்வார்? ஆயுதப்படைக்கு மாற்றுவது எத்தகைய தண்டனையாகும் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சாத்தான்குளம் சம்பவத்தோட அதிர்ச்சி மறைவதற்குள்ள ஆம்பூர் பக்கம் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு மளிகை கடையில் ஊரடங்கு கட்டுப்பாடு நேரத்தில் மீறி கடையை திறந்ததா சொல்லி கடையில் இருந்த எலக்ட்ரானிக் வெயிட் மிஷினை தூக்கி நடு ரோட்டில் வீசிய தலைமை காவலர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டதா சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துச்சு. இது போல காவலர்கள் எங்கே தவறு செஞ்சாலும் ஆயுதப்படைக்கு மாற்றப்படுற செய்தி வெளிவருது. இதை பற்றி காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது அவங்க கொடுத்த பதில், காவல்துறையில் மூணு பிரிவு இருக்கு, இந்த மூணு பிரிவினருக்கும் சம்பளம் ஒன்று தான், அதில் எதுவும் குறைக்கப்படாது. அதில் முதலாவதா பிரிவு சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்ற வழக்குகளை கையாளும் பிரிவு. காவல் நிலையங்களில் வேலை பார்க்குறவங்க இந்த பிரிவில் வருவாங்க. இவங்க தான் மக்களோட நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய காவலர்கள். ரெண்டாவது ஆயுதப்படை பிரிவு. இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கிய பிரமுகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் போன்றவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, முக்கிய விழாக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, சிறை கைதிகளை துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புடன் நீதிமன்றங்களுக்கு அழைத்து செல்வது போன்ற பணிகளில் ஆயுதப்படை காவலர்கள் ஈடுபடுத்தப்படுறாங்க. மூன்றாவது தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பிரிவு. இவங்க எங்கே கலவரம் இல்லை பதட்டமான சூழல் ஏற்பட்டாலும் அதை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுறாங்க. இவர்களுக்கு வேறு பணிகள் இருக்காது. அவர செஞ்சதுக்கு தண்டனையாக ஆயுதப்படைக்கு மாற்றப்படும் காவலர்கள் அங்கேயே கடைசி வர பணிபுரிய மாட்டாங்க. சில வாரங்களோ அல்லது சில மாதங்களுக்கு பிறகோ திரும்பவும் காவல் நிலைய பணிகளுக்கு அனுப்பப்படுவார்கள். இதில் மாறுபடக்கூடிய அதிகாரிகள் என்னென்னா, காவல் நிலையங்களில் இருந்தால் விசாரிக்கலாம், வழக்கு பதிவு செய்யலாம், குற்றவாளிகளிடமிருந்து உண்மையை வரவழைக்க மிரட்டலாம். ஆனால் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்ட பிறகு யாரோடையும் நேரடியாக விசாரிக்கவோ வழக்கு பதிவு செய்யவோ கைது செய்யவோ அவங்களால முடியாது. சட்டம் ஒழுங்கு பிரிவில் உள்ள போலீஸாருக்கு ஆயுதப்படை போலீஸார் உதவி மட்டுமே செய்ய முடியும். இதே உயர் அதிகாரிகள் தவறு செய்தால் அவங்க வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்படுவார்கள். அவர்களுக்கு சில காலம் பணி எதுவும் ஒதுக்கப்பட மாட்டாது. இவ்வாறு காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர்.